கிடச்சி தான். இந்த கேடு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரம் வந்து வைணாசிகமாக வர்றதுனால, சூரியனோட நட்சத்திரம் வர்றதுனால என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே இந்த தலை தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், தலையை வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்தது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன்னா அணுக்கள், அப்போ இந்த உடல் உஷ்ணத்தினால அணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் சரிங்களா, அல்லது அந்த அணுக்களுடைய உற்பத்தி கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த அந்த குழந்தை பாக்கி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது அந்த ஏதாவது அந்த கிரகம் அந்த இடத்துல போயிட்டு இப்போ சனி பகவான் கீது அங்கே இருந்தார்னா அந்த தாமதத்தை கூப்பார், அவ்வளோதான், ஒன்றும் நம்ம பயந்து கொள்ள வேண்டாம் சரிங்களா. அதே சூரியனே இருந்தார்னாலும், கேட்டு நட்சத்திரத்துக்கு சூரியன் அங்கே உத்தரத்தில் இருந்தார்னாலும் அந்த தன்மையை கொடுக்கும். அடுத்தது தந்தை உறவு பாதிக்கப்படும். அடுத்தது தந்தை வழி உறவுகளால் நமக்கு ஒரு மன உளைச்சல் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அடிக்கடி இந்த காய்ச்சல் வருது, உஷ்ணம் அதிகமானால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் சரிங்களா. அடுத்தது இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா திருவாடானை, திருவாடானை பாகம் பிரியா, திருவெற்றியூர், திருவெற்றியூர் அதாவது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், திருவாடானை திருவெற்றியூர் பாகம் பிள்ளை, பாகம் பிள்ளை சாமி அம்பாளுடைய பேர், பாகம் பிள்ளை அம்பாளை வழிபாடு பண்ணுவோம். இங்கே வந்து பாகம் பிரியாள் அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுவோம் சரிங்களா. அடுத்தது 17 23 நெய் தீபம் ஏற்று வழிபாடு பண்ணிட்டு வரணும் சரிங்களா. இதுதான் இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு. அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா?